ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு லக்ஷ்மி குக்ஸ் இது லக்ஷ்மி சுந்தர் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷல் கத்திரிக்காய் கிச்செடி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க இந்த சைட் டிஷ்ஷை செய்கிறதுக்கு நிறைய பொருட்கள் தேவையில்லை ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் கால் கிலோ அளவுக்கு இதுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு ஒரே ஒரு தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகாய் அப்புறம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் உப்பு அப்புறம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் காய்கறிகளை மீடியம் சைஸ்ல வெட்டி வச்சுக்கோங்க வெங்காயத்தை மட்டும் பொடியா நறுக்கிக்கோங்க இப்போ நாம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல காய்கறிகளை வந்து நம்ம வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் தக்காளி பச்சை மிளகா கத்திரிக்காய் மூணுத்தையுமே வந்து கடாயில் தண்ணி சேர்த்து மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா மசிகிற மாதிரி ஈஸியாக மசிகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நாம் இதை கடைஞ்சு தாளித்து கொட்டிக்க போகிறோம் ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் மஞ்சப்பொடியும் தண்ணியும் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு தண்ணி சேர்த்து மஞ்சப்பொடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இது ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு இந்த ரெசிப்பியில் நீங்கள் வந்து தக்காளிக்கு பதிலாக புளி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நீங்க பருப்பு இருந்ததுன்னா ஒன்னு பருப்பும் சேர்த்து இதை செஞ்சுக்கலாம் இப்போ காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு இந்த வெந்த காய்கறிகளில் கொஞ்சமாக அதாவது ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இந்த மிக்ஸியில் சேர்த்துருக்கேன் இந்த மிக்ஸி ஜாரில் இருக்குது இல்லையா இந்த அளவை மட்டும் நான் வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஏன்னா அப்போ அந்த கிச்சடியோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் மீதி இந்த கடாயில் இருக்கிறத நான் குரக்குறன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் எதை மிக்ஸிலேயே ரெண்டு ரெண்டு தடவை போட்டு எடுத்துக்கலாம் ஆனால் நான் இந்த குறை குறைப்பாக அரைக்கிறதுக்கு வந்து மிக்ஸி யூஸ் பண்ணல இந்த மாதிரி கீரை கடையிற மண் சட்டி என்கிட்ட இருக்குது நான் இதை யூஸ் பண்ணி செய்ய போகிறேன் இந்த அடிப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் அதில் சேர்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கீரை இந்த மாதிரி குறை குறைய அரைக்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்து நம்ம கடைஞ்சிக்கலாம் மத்துக்கு பதிலாக நான் இந்த பொட்டேட்டோ மேஷரில் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி இந்த கடைஞ்சிக்க போகிறேன் நல்லா இருக்கும் இந்த மண் சட்டியில் செய்யும் போது அதோடய பாரம்பரிய சமையல் பாத்திரங்கள் இல்லை இந்த இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்க வாசனை தனியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு லேசாக ரெண்டு சுற்று சுற்றியும் எடுத்துக்கலாம் இது வந்து தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து அந்த கத்திரிக்காய் சேர்த்துருந்த தண்ணி வந்து கரெக்டான அளவாக இருந்தது அதனால மேற்கொண்டு நான் தண்ணி சேர்க்கல நீங்களும் தண்ணி சேர்க்காமலே இதை குறை குறைப்பா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட இந்த கத்திரிக்காய் மிக்சர் ரெடியாகிடுச்சு ஸோ இது மாதிரி இருக்கணும் அது இப்போ வந்து நம்ம இதை தாளிச்சு கொட்டிக்க போகிறோம் இப்போ நான் அந்த மிக்சியில கொஞ்சமாக எடுத்துருந்தே இல்லையா அதையும் இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் கடுகு தாளித்து உளுத்தம்பருப்பு சேர்த்து கூடவே நம்மளோட காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம் இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அதாவது குரக்குரப்பாக அரைச்சி வச்சுருக்கது சேர்க்கணும் முதல்ல நம்ம வெங்காயம் தடைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி வெங்காயத்தை லேசாக வதக்கினா போதும் ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் வெங்காயம் வதக்கினீங்கனாலே ஈஸியாக வதங்கிடும் அது இப்போ வந்து நான் அந்த குரக்குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கேன் இந்த கத்திரிக்காய் கலவையை இதில் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை கொதிக்க விட போகிறோம் இந்த தண்ணி வந்து நீங்கள் அளவு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தளத்தலான்னு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்துடுச்சு இந்த ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் இந்த ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுருக்க இந்த கலவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மேற்கொண்டு உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு தரம் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் கிச்சடி ரெடி ஆகிடும் இந்த ஸ்மூத்தாக பேஸ்ட் அரைச்சி சேர்க்குறது ஆப்ஷனல் தான் பட் நீங்கள் சேர்த்து பாருங்க அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி தனியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எழுதுங்க நன்றி வணக்கம்